அன்பு மாணவர்களே, இன்று 10ஆம் வகுப்பு கணிதத்தில் இயல் 7 அளவியல் பாடப்பிரிவில் நாம் கன அளவுகளை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் உருளை, கூம்பு, கோலம் அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். அதில் புறப்பரப்பு, மொத்த பரப்பரப்பு நமக்கு தெரியும். இப்போ கன அளவு பார்ப்பது எப்படி? ஒரு உருளையின் கன அளவு என்பது அடிப்பக்க பரப்பு பெருக்கல் உயரம். எந்த ஒரு பொருளுக்கும் கன அளவுக்கான அதனுடைய அடிப்பக்க பரப்பையும் உயரத்தையும் பெருக்கி கண்டால் நாம் அதனுடைய கன அளவை காணலாம். எடுத்துக்காட்டாக 7.15 அப்படின்னு ஒரு கணக்கு பார்க்கும் பொழுது உயரம் 2 மீட்டர் மற்றும் அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட ஒரு உருளையின் கன அளவை காண்க. நமக்கு தெரியும் உருளையின் கன அளவு ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஒரு உருளையோடைய இது ஆரம்னு எடுத்தோம்னா இது உயரமாக இருக்கும். அப்போ இதோடைய அடிப்பக்க பரப்பையும் உயரத்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு கன அளவு கிடைக்கும். இந்த உருளையின் அடிப்பக்க பரப்பு வட்டமாக இருப்பதால் வட்டத்தின் பரப்பு பை ஆர் ஸ்கொயர். அப்போ அதோடைய உயரம் என்ன? ஹெச். அப்போ உருளையின் கன அளவு நமக்கு என்ன கிடைக்குது? பை ஆர் ஸ்கொயர் ஹெச், கன அளவுகள். உயரத்தை நம்ம ஹெச்னு எடுத்துக்குவோம், 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்புன்னு கொடுத்துருக்காங்க. அடிப்பரப்புங்கிறது இங்கே என்னவாக இருக்குது? வட்டத்தின் பரப்பாக இருக்கிறது. அந்த வட்டத்தின் பரப்புடைய ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகுகள். இங்கே அது என்னவாக கொடுத்துருக்காங்க? அடிப்பரப்புன்னு 250 சதுர மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ உருளையின் கன அளவு என்ன? உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர்டுக்கு 250 சதுர மீட்டரை அப்படியே போட்டுக்க வேண்டியதான் பெருக்கல். அங்கே உயரம் 2 மீட்டராக இருக்குது. அப்போ உருளையின் கன அளவு என்ன? 250 இன்ட்டு பெருக்கல் 2 இது 500. இப்போ நம்ம போட போகிறது கன அளவு, அதனால் இது கனமீட்டர். அடுத்த கேள்வி 7.16 எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்காங்க. ஓர் உருளை வடிவ தண்ணீர் தொட்டியின் கன அளவு 1.078 × 10^6 லிட்டர் ஆகும். தொட்டியின் விட்டம் 7 மீட்டர் எனில் அதன் உயரம் காண்க. கன அளவு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த தொட்டியோட உயரம் கேட்டிருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிறது விட்டம் கொடுத்துருக்காங்க. தொட்டியின் விட்டம்னா ஒரு உருளை வடிவ தொட்டி அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த உருளை வடிவ தொட்டியில் ஆரம் தெரியணும்னா அதில் விட்டத்தில் பாதியை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ விட்டம் 7 மீட்டர் இருக்குது. அப்போ ஆரம் அதில் பாதியாக 7/2 மீட்டர் நம்ம எடுத்துக்குவோம். 1/1000 லிட்டர் என்பது 1 மீட்டர் கியூப்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ அது 1000 வகுக்கும் பொழுது 1078 கன மீட்டராக கிடைக்கிறது. தொட்டியின் கன அளவு 1078 கன மீட்டர். உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 1078 கன மீட்டர். அப்போ பை 22/7, ஆர் ஸ்கொயருக்கு விட்டத்தில் பாதி 7/2, 7/2 இன்ட்டு உயரம் ஈக்குவல் டு 1078. நமக்கு தேவை என்ன? அதன் உயரம் மட்டும்தான். இடப்புறம் இருப்பதை வலப்புறம் கொண்டு வரும்போது தலைகீழாக மாற்றி போடும்போது 7/22 × 2/7 × 2/7. இப்போ 7 மாறிடும். அப்போ 2 22 அடித்தா 11 வரும். 7 × 1078 அடிக்கும்பொழுது 154 வரும். 11 ஐயும் 154 அடிக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது 14. மீதம் இருப்பது என்ன? 14 × 2 மொத்தம் 28. தொட்டியின் உயரம் 28 மீட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு 7.17, ஓர் உள்ளீடற்ற உருளையின் உயரம், உயரத்தை ஹெச்சின்னு வச்சுக்கலாம், உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள், உட்புற ஆரத்தை ஸ்மால் ஆர்னு வச்சுக்கலாம், வெளிப்புற ஆரங்கள் வெளிப்புற ஆரத்தை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம், முறையே 9 சென்டிமீட்டர், 21 சென்டிமீட்டர் மற்றும் 28 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க. கணக்கின்படி உள்ளிருக்கும் சின்ன உருளையின் ஆரம் ஸ்மால் ஆர் அப்படி எடுத்துக்கோமா, அது 21 சென்டிமீட்டர். வெளியே இருக்கும் பெரிய உருளையின் ஆரம் கேபிட்டல் ஆர், இது 28 சென்டிமீட்டர். அதனுடைய உயரம் அதை ஹெச்சின்னு வச்சுக்கோம், அது 9 சென்டிமீட்டர். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு உள்ளீடற்ற உருளை எப்படி இருக்கும்? வெளியில் ஒரு உருளை, உள்ள ஒரு உருளை இருக்கும். அப்போ இந்த உள்ளீடற்ற உருளையின், அப்போ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு கண்டுபிடிக்கணும்னா அந்த கன அளவோட
சின்ன உருளையை வெளியில் எடுத்துடணும். உள்ளீடற்ற உருளையின் கன அளவு காண்பதற்கு இந்த பெரிய உருளையின் கன அளவுலேருந்து சின்ன உருளையின் கன அளவை நம்ம கழிச்சிருக்கோம். இப்போ இங்கே பை காமனாக இருக்கா, பை எடுத்துக்கிட்டோம். இந்த ஆர் ஸ்கொயர்டும் இந்த ஆர் ஸ்கொயர்லேருந்து கழிச்சிருக்கோம், அதையும் சேர்த்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற மொத்தமானது என்ன, ஹெச். இப்போ பையோட மதிப்பு 22/7, கேபிட்டல் ஆர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 28. அப்போ 28 ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் என்னது, 21 த ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் தனியாக வருது. உயரத்தோட மதிப்பு இன்ட்டு 9. அப்போ பாருங்கள், 22/7. இப்போ 28 வர்க்கம் என்னென்னா 784 மைனஸ் 21 வர்க்கம் 441 இன்ட்டு 9. 22/7 பெருக்கல் 784லேருந்து 441 கழிச்சா 343 பெருக்கல் 9. இப்போ 7 இதை நீக்க பண்ணும்பொழுது இது என்ன கிடைக்குது, 4, அதில் 9. இப்போ 22 × 49 × 9 எல்லாத்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு 9702 கன சென்டிமீட்டர் கிடைக்கிறது. இந்த எடுத்துக்காட்டு 7-18 படத்தில் உள்ள உருளை ஏ மற்றும் பியின் எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ கன அளவு அல்லது அப்படின்னு பார்க்கும்போது கொடுத்துருக்க உருளையை பாருங்கள், ஏங்கிற உருளையோட விட்டம் 7 சென்டிமீட்டர், உயரம் 21 சென்டிமீட்டர். பிங்கிற உருளையோடைய விட்டம் 21 சென்டிமீட்டர், உயரம் 7 சென்டிமீட்டர். அதனால் எந்த உருளையின் கன அளவு அதிகமாக இருக்கும்னு பார்க்கணும். ரெண்டாவது கணக்கில் அதிகமான அளவு கொண்ட, அதிக கன அளவு கொண்ட உருளையின் மொத்த புறப்பரப்பு அதிகமாக இருக்குமா என்று சோதிக்க. மூணாவது கேள்வி, உருளை ஏ மற்றும் பியின் கன அளவுகளின் விகிதம் காண்க. இப்போ முதல்ல உருளையோட கன அளவை நம்ம பார்ப்போம். உருளையின் ஏயின் கன அளவு பயா ஸ்கொயர் ஹெச். அப்போ 22/7 இன்ட்டு 7/2 இன்ட்டு 7/2 இன்ட்டு ஹெச். ஹெச்சுக்கு என்ன வேணும், 21 சென்டிமீட்டர். அப்போ இதெல்லாம் அடிக்கும் பொழுது இந்த 7 இந்த 7 அடிச்சிடலாமா, இந்த 2 இதையும் அடிச்சிடலாமா, 11. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, 77 × 21/2. இதை பெருக்கும் பொழுது 1617, அதை ரெண்டால் வகுக்கும் பொழுது 808.5 கன சென்டிமீட்டர் கிடைக்குது. இப்போ பியின் கன அளவு அப்படி பார்க்கும் பொழுது இப்போ எப்படி வரும், அதே போல் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் கன அளவு இல்லை, 22/7 இன்ட்டு இங்கே ஆரம் வந்து ரொம்ப பெருசு, இந்த விட்டம் 21, அதனால் 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு உயரம் வந்து 7 தான். அப்போ இந்த 7 இங்கே அடிபட்டுரும், 2 11. அப்போ 21 × 21 = 441 × 11/2 2425.5 கன சென்டிமீட்டர். எனவே கொடுக்கப்பட்ட உருளைகளில் பியின் கன அளவு ஏயின் கன அளவை விட பெரியது. இப்போ பயிற்சியில் இருக்க உருளை கணக்குகளை பார்க்கலாமா. பயிற்சி 7.2 முதல் கணக்கு பாருங்கள், 10 மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் 14 மீட்டர் ஆழம் கொண்ட ஓர் உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு 5 மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க. முதல்ல ஒரு உட்புற விட்டம் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணறு, அதோட கன அளவு கண்டுபிடிக்கணும். கன அளவு கண்டுபிடிச்ச பிறகு அந்த கன அளவு மண் எடுக்கப்பட்டு கிணற்றை சுற்றி மேடையாக போடப்படுகிறது. அப்போ அந்த மேடையோட தடிமண் அதிகரிக்கப்படுகிறது. அப்போ அதோடைய வெளிப்புற ஆரங்கள் அதிகரிக்கப்படுகிறது. அதை வச்சு ஒரு உள்ளீடற்ற உருளையின் கன அளவை கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த உயரத்தை நம்ம பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு கிணறு அப்படின்னு சொல்லும்போது ஒரு திண்ம நேர்வட்ட உருளை கொடுத்துருக்காங்க, 10 மீட்டர் உட்புற விட்டம்னு சொல்லிட்டாங்க. இந்த 10 மீட்டர் உட்புற விட்டத்துலேருந்து அதோடைய ஆழம் கொடுத்துருக்காங்க. ஆழம் எப்போவுமே உயரமாக நம்ம வச்சுக்கலாம், அது 14 மீட்டர் ஆழம். அப்போ அந்த 14 மீட்டர் ஆழத்தை நம்ம உயரமாக வச்சுக்கலாம், உட்புற விட்டத்தை பாதியாக எடுத்துக்கலாம். இப்போ உருளையின் கன அளவுக்கான ஆர் எவ்வளோ நம்மளுக்கு இருக்குது, 10/2 5 மீட்டர் இருக்குது. உயரம் எவ்வளோ இருக்குது, 14 மீட்டர் இருக்குது. அப்போ கிணற்றின் கன அளவு ஒரு உருளையின் கன அளவுக்கு சமம். அப்போ கிணற்றின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு 5 ஆர் ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள்.
பாருங்க என்ன இருக்குன்னு, 22/7 ஆர்க்கு பதிலாக 5×5 இன்ட்டு உயரம் 14. அப்போ இது ரெண்டையும் அடித்தாக்க 2. அப்போ 25×22×2 50×22 1100 கனமீட்டர். இந்த 1100 கனமீட்டர் என்ன? கிணற்றுக்குள்ளிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண். இந்த மண் வந்து அப்படியே சுற்றி மேடை மாதிரி போடுறாங்களாம். மேடையோட தடிமண் அதிகமாகுது. அப்போ என்ன ஆகிரும் அது? இந்த கிணறு ஆனது சுற்றி பரப்பப்பட்ட மண் மேடையை கொண்டு அது ஒரு புதிய உள்ளீடற்ற உருளையாட்டம் மாறுது. அப்போ ஏற்கனவே இந்த இடத்துல என்ன இருக்குது? 5 மீட்டர் இருக்குது. இப்போ மண் மேடை போட்டு அந்த இடத்துல என்ன இருக்கா? திக்னஸ்ஸு 5 மீட்டர் மாற்றிட்டாங்க. தடிமண் 5 மீட்டராக மாற்றப்படுகிறது. உள்ளீடற்ற உருளையின் கன அளவு π×R²-r²×h. இங்கே கேபிட்டல் ஆர் என்ன? R=5 மீட்டர் உள்ள ஆரம். இப்போ புதுசாக சேர்த்த அந்த மண் கொண்டு அமைக்கப்பட்ட அந்த தடிமண். கன அளவு என்பது ஏற்கனவே அந்த உள்ள கிணற்றிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட மண்ணின் கன அளவுக்கு சமம். அது எவ்வளோ இருக்குது? 1100 கனமீட்டர் இருக்குது. இந்த 1100 கனமீட்டர் என்பது 22/7 R² என்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சாச்சு, 10²-r மைனஸ் ஆர் இங்கே கொடுத்துருக்க ஏற்கனவே இருக்குது 5, அதோடைய வர்க்கம் × h. ஹெச் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1100 = 22/7 10²-100 5²-25 100-25 கழிச்சா 75 h. நம்ம ஹெச் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஹெச் அப்படியே வச்சுக்கிட்டு 22 அடித்தாக்க இது 50 முறை வருகிறது. 50 × 75 வகுக்கும் பொழுது இது 2 முறையும் இது 3 முறையும் வருகிறது. மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 14/3. அப்போ உயரத்தோட அளவு என்ன? 14/3 என்பது எதற்கு சமம்? 4.67 மீட்டருக்கு சமமாக வரும். அப்போ மேடையின் உயரம் என்ன? 4.67 மீட்டர். பயிற்சி 7.2 ரெண்டாவது கணக்கு பாருங்கள். விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை வடிவ கண்ணாடி கோளையில் 9 சென்டிமீட்டர் உயரத்துக்கு நீர் உள்ளது. ஆரம் 5 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 4 சென்டிமீட்டர் உடைய ஒரு சிறிய உலோக உருளை நீரில் முழுமையாக மூழ்கும் போது ஏற்படும் நீரின் உயர்வை கணக்கிடுக. இப்போ விட்டம் 20 சென்டிமீட்டர் உள்ள ஓர் உருளை. அப்போ அந்த உருளையை நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். இந்த உருளையின் விட்டம் 20 சென்டிமீட்டர். அப்போ அதில் நீர் இருக்குது. அந்த நீர் இருக்கும்போது சிறிய உலோக உருளை நீரில் மூழ்கடிக்கப்படும்போது சற்று நீர் வெளியேற்றப்படுகிறது. அப்படின்னா அதோடைய உயர்வை கணக்கிடுக. இதுதான் நம்ம கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யலாம்? இந்த கண்ணாடி கோளையோட விட்டம் 20 சென்டிமீட்டர் நம்மளுக்கு தெரியும். அப்போ ஆரம் என்பது அதில் பாதி. இந்த ஆரத்தை R1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க போகிற ஆரம் இதுதான். அதனால் ஆரம் என்பது 20 10 சென்டிமீட்டர். இப்போ தண்ணீர் உள்ள உயரம் எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். அவங்க ஏற்கனவே கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ உலோக உருளை அதோடைய ஆரம் இருக்குது. இந்த ஆரத்தை நம்ம R2 வச்சுக்கலாம். இதோடைய உயரத்தை ரெண்டாவது உயரம்தான் இது, அதனால் இதை H2 வச்சுக்கலாம். இப்போ ஆரம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தண்ணீர் வெளியேற்றப்படுகிறதுன்னு சொல்கிறாங்களையா, அந்த வெளியேற்றப்பட்ட நீரின் கன அளவு என்பது இந்த உலோக உருளையின் கன அளவுக்கு சமம். அதாவது இந்த வெளியேற்றப்பட்ட நீரின் உயரமானது இந்த உலோக உருளையின் கன அளவுக்கு சமம். இப்போ இங்கேருந்து தண்ணி வெளியேற்றப்பட்டதுன்னா அப்போ அந்த நீரினுடைய உயரம் வந்து உயர்ந்து போகுது. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் உயருது. இந்த உயரத்தை தான் நம்ம என்ன செய்கிறோம்? H1 வச்சுக்கிறோம். இங்கே அந்த நீரின் கன அளவை π×R²-னா ஆரம் ஏற்கனவே தெரியும் R1, H1 என்பது நீரின் உயரமாக வச்சுருக்கோம். இப்போ இந்த உலோக உருளையின் கன அளவில் பை நம்மளுக்கு தெரியும், ஆரம் தெரியும், உயரமும் தெரியும். அப்போ எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது பைக்கு பை அடிபட்டுரும். இந்த R1 என்பது 10 சென்டிமீட்டர், அதனால் 10^2 உயர்த்தப்பட்ட உயரம் H1 = அங்கே ஆரம் 5²×4. அப்போ 100 H1 = 100. நம்மளுக்கு என்ன வேணும்? உயர்த்தப்பட்ட நீரின் அளவு தான் வேணும். அதனால் H1 மட்டும் கீழே வச்சுட்டோம். 100/100 = 1 சென்டிமீட்டர். எனவே நீரில் ஏற்படும் உயர்வு 1 சென்டிமீட்டர். இப்போ கூம்போட கன அளவு பற்றி பார்க்க போகிறோம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்தை ஆதாரமாக கொண்ட இரண்டு பக்கங்களை
கொண்டு ஏதேனும் ஒரு பக்கத்தை சுழற்றும் பொழுது ஒரு கூம்பு கிடைக்கிறது. இந்த கூம்பில் ஒரு பக்கம் ஆரம், இன்னொரு பக்கம் உயரம். அப்போ இதோடைய அடிப்படையான மூன்றாவது பக்கம் கர்ணத் பக்கமாக இருக்கா, அது சாயிரமாக இருக்கும். அப்போ நம்ம பிதாகரஸ் தேற்றத்தில் என்ன செய்வோம், சாயிரம் கண்டுபிடிக்கிறதுக்கு எல்ஸ் ஈக்குவல் டு அடுத்த ரெண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலை கண்டுபிடிப்போம் இல்லையா. அந்த கூடுதலை கண்டுபிடிக்கும் பொழுது இங்கே கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். இப்போ இந்த கூம்பை எடுத்துட்டா, இந்த கூம்போட கன அளவானது எப்படி இருக்கும், மூணு கூம்பு ஒரே உயரமும் ஒரே மாதிரியான ஆரமும் உள்ள மூன்று கூம்புகளின் கன அளவை ஒரே அளவுள்ள ஆரமும் உயரமும் சமமான ஒரு உருளையின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். அப்போ மூணு கூம்போட கன அளவு உருளையோட கன அளவுக்கு சமமாக இருந்ததுன்னா ஒரு கூம்பின் கன அளவு அதில் மூன்றில் ஒரு பங்கு. அதனால தான் கூம்பின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு 1/3 பையா ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள் நம்ம சொல்கிறோம். எடுத்து காட்டு கணக்கு 7.19 பாருங்கள். ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11,088 கன சென்டிமீட்டர், கூம்பின் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் அதன் ஆரம் காண்க. கூம்பின் கன அளவு என்னது, 1/3 பையா ஸ்கொயர் ஹெச் கன அளவுகள். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, நேர்வட்ட கூம்பின் கன அளவே கொடுத்துருக்காங்க, கூம்பின் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரத்தை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இப்போ கூம்பின் உயரமும் கொடுத்து கன அளவும் கொடுத்து ஆரத்தை கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை, ஆரம்னா என்னன்னு முதல்ல தேவை. 11,088 கன சென்டிமீட்டர் என்பது 1/3 × 22/7. இங்கே ஆரம் என்ன, ஆரம் கண்டுபிடிக்கணும், உயரம் என்னது 24 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் இன்ட்டு ஆரம் ஆர் ஸ்கொயர் தான், இன்ட்டு உயரம் 24 சென்டிமீட்டர். இப்போ நம்மளுக்கு என்ன, ஆரம் கண்டுபிடிக்கணும், அதனால் ஆரத்தை மட்டும் இப்படி தனியாக வச்சுக்கோம் ஆர் ஸ்கொயர். எதிர்பக்கம் என்ன இருக்குது, 11,088. இங்கே வலப்பக்கத்தில் இருக்கிறத தலைகீழாக கொண்டு போனால் 3/1 இன்ட்டு 7/22 இன்ட்டு இங்கே 24 வந்து பின்னம் தலைகீழாக வரும், ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அடித்தா இங்கே என்ன வருது, இங்கே 2 1008 1,008 வருது. இப்போ ரெண்டால் அடிக்கும்போது இது 5,04 504 தரும். இப்போ 24 இதை அடிக்க முடியுமா, அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்துக்கலாம், 1,3,3,8,3,24 8 கேன்சல் பண்ணும்பொழுது 6,8 மிச்சம் 2,24 தர வருது. அப்போ மிச்சம் இருக்குது என்ன, 63 × 7 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். நம்மளுக்கு வர்க்கம் தான் கண்டுபிடிக்கணும். இந்த 63 9×7 பெரியும், இன்ட்டு 7 ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இதையும் திருப்பி பிரிக்கும் போது 3×7×7 அப்போ ஆர் என்பது அதை வர்க்க மூலப்படுத்த 3 7 எடுத்தால் 21. அப்போ கொடுக்கப்பட்டுள்ள கூம்பின் ஆரமானது 21 சென்டிமீட்டர் ஆகும். எடுத்துக்காட்டு 7:20 இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 என்று கொடுக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. கணக்கின்படி 2 கூம்பு கொடுத்துருக்காங்க, அதனால் முதல் கூம்பின் ஆரத்தை R1 ஆகவும் இரண்டாம் கூம்பின் ஆரத்தை R2 எடுத்துக்கும். அப்போ உயரம் H1 இங்கே உயரம் H2 எனவும் எடுத்துக்கும். ஆனால் கணக்கின்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுக்கப்பட்டது இரண்டாம் கூம்பின் உயரமானது முதல் கூம்பினுடைய 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் H2 = 2H1 அப்படின்னு நம்ம இப்போ எடுத்துக்கோம். கணக்கில் கொடுத்துருக்கப்படி முதல் கூம்பின் கன அளவு பை இரண்டாம் கூம்பின் கன அளவு என்பது 2:3, அதாவது 2/3 அப்படின்னு விகிதம் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம கன அளவுக்கான ஃபார்முலா 1/3 பை இன்ட்டு R1² இன்ட்டு H1 பை இரண்டாவது கூம்பின் கன அளவு 1/3 பை இன்ட்டு R2² H2 ஈக்குவல் டு, இது என்ன ஆகும்னா H1 H2 நம்மளுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம மாற்றி இப்போ எழுதுகிறோம், 1/3 பை இன்ட்டு R1² H1 முதல் கூம்பு பை இரண்டாம் கூம்பின் கன அளவு 1/3 பை இன்ட்டு R2² இன்ட்டு இந்த H2 என்பது 2H1 நம்ம எழுதிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/3 அடிபட்டுரும், இந்த விகிதத்தை தான் நம்ம வச்சுருக்கோம், இந்த பையும் அடிபட்டுரும், இந்த H2 அடிபட்டுரும். இப்போ மிச்சம் நம்மளுக்கு இருக்குது என்னென்னா R1² / R2² × 2, கீழே இருக்க 2 குறுக்கு பெருக்கல் மூலமாக 4/3 மாறுது.
That implies R1 by R2. அதாவது ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். அப்போ எடுக்கும்போது எந்த நம்பரையும் அதாவது 4/3 ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம். இப்போ 4க்கு ரூட் எடுத்தால் 2. இந்த 3க்கு ரூட் எடுக்க முடியுமா? அதனால் அது ரூட் 3 அப்படியே கிடைக்குது. தேர்ஃபோர் R1:R2 √2. பயிற்சி 7.2 மூணாவது கணக்கு. 484 சென்டிமீட்டர் சுற்றளவு உள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவு காண்க. கூம்பின் அடிச்சுற்றளவு என்னது? ஒரு வட்டம். அதனால் அடிச்சுற்றளத்தோடைய ஃபார்முலா 2πr. வட்டத்தின் சுற்றளவு 2πr. அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 484 சென்டிமீட்டர். உயரம் கொடுத்துருக்காங்க, கூம்பின் கன அளவு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆர்னா என்னன்னு தெரிஞ்சாகணும். 2×22/7 ஆரம் கண்டுபிடிக்க R=484 சென்டிமீட்டர். அப்போ ஆரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால R=484 இந்த பக்கத்துலேருந்து வரும்போது 2 பெருக்கல் என்பது வகுத்தலாக மாறுது. பெருக்கல் 22/7 7/22 மாறுது. இப்போ இந்த 22 484 அடித்தாக்க இது 2 தடவை 22 தடவை வருது. இது 2 அடிக்கும் பொழுது 11 தடவை வருது. அப்போ 11×7 R=77 சென்டிமீட்டர் கிடைக்கிறது. இப்போ நம்மளுக்கு ஆரம் கிடச்சாச்சு, உயரம் ஏற்கனவே தெரியும். இப்போ கூம்பின் கன அளவு பார்ப்போம். கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலானா 1/3 πr²h. இப்போது 1/3 அப்படியே போடுங்க, பைக்கு மதிப்பு போடுங்க 22/7. இங்கே ஆரம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம்? 77×77. அதனுடைய உயரம் எவ்வளவு? 105 சென்டிமீட்டர். இந்த 7 11 ஆயிடுச்சா? இந்த 3 அடிக்கும் பொழுது இது 35 தடவை வருதா? இப்போ 22×77×11×35 எல்லாத்தையும் பெருக்கும் பொழுது நமக்கு 6,52,190 கன சென்டிமீட்டர் கிடைக்கிறது. இதுதான் இந்த கூம்பினுடைய கன அளவு ஆகும். பயிற்சி 7.2 4வது கணக்கு பாருங்கள். ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக கூறுக. கூம்பு வடிவ கொள்கலனின் ஆரம் R=10 மீட்டர், உயரம் H=15 மீட்டர். இந்த மொத்த பெட்ரோலின் அளவு எதற்கு சமமாக இருக்குன்னா இந்த கூம்பின் கன அளவுக்கு சமமாக இருக்கும். கூம்பின் கன அளவுக்கான சூத்திரம் என்ன? 1/3 πr²h கன அளவுகள். அங்கே அதனால் 1/3 π 22/7 R 10m × 10m × உயரம் 15 மீட்டர். அப்படி பார்க்கும் பொழுது அப்போ 22×10×10 100×5/7 பெருக்கினால் 11,000/7 கனமீட்டர் வருகிறது. வெளியேற்றப்படும் பெட்ரோலின் வீதம் எப்படி இருக்குன்னா 1 நிமிஷத்துக்கு 25 கனமீட்டர் வெளியில் போகுது. 25 கனமீட்டர்/நிமிடம். அப்போ மொத்த பெட்ரோலும் வெளியேற்ற ஆக நேரம் என்ன? இந்த மொத்த கன அளவு என்ன? 11,000/7 கனமீட்டர். அதை 25 கனமீட்டர் வந்து நிமிடத்திற்கு வெளியேற்றும் பொழுது 1/25 × 25 = 440 × 25 = 11,000 மாறுகிறது. அப்போ 440/7 வகுக்க கிடைக்கும் பொழுது 62.851 நிமிடங்கள் கிடைக்கிறது. திருத்தமாக எழுதினால் 63 நிமிடங்கள் ஆகிறது. 5வது கணக்கு பாருங்கள். 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் என்ன? இப்போ ஒரு செங்கோண முக்கோணம் இருக்குது, அது செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு அப்படிங்கிறதுனால முதல்ல 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் சாய் உயரம் 10 சென்டிமீட்டரை நம்ம போட்டுக்கலாம். ஏபிசி பேர் கொடுத்துக்கலாம். இப்போ ஏபியை மைய அச்சாக கொண்டு சுழலும் போது ஏற்படும் கூம்பின் உயரம் H 6 சென்டிமீட்டர், ஆரம் R=8 சென்டிமீட்டர், சாய் உயரம் L 10 சென்டிமீட்டர். அப்போ கூம்பின் கன அளவு என்ன? அப்போ கூம்பு என்பது இந்த பக்கம் இப்படி வரும். கூம்பின் கன அளவு 1/3 πr²h கன அளவு. மதிப்புகளை மதிப்பிடும் பொழுது
ஒன்று பை மூணு, பைக்கு 22/7, ஆர் 8×8, உயரத்துக்கு 6 சென்டிமீட்டர் போடுறோம். எல்லாத்தையும் பெருக்கி 7 வகுக்கும்போது 2816/7. 2816 7 வகுக்கும் பொழுது நமக்கு 402.29 கிடைக்கிறது. இது கன சென்டிமீட்டராக எடுத்துட்டால் முதல் கூம்பின் கன அளவு 402.29 கன சென்டிமீட்டர். இப்போ இந்த அச்சிலேயே பிசியை மையமாக கொண்டு சுழற்றும் பொழுது ஏற்படும் கூம்பின் உயரம் 8 சென்டிமீட்டராகவும் ஆரம் 6 சென்டிமீட்டராகவும் நமக்கு கிடைக்கிறது. சாயுயம் மாறாது, அது அந்த சாய் உயரம் 10 சென்டிமீட்டர் தான். இப்போ இதோடைய கன அளவு நம்ம கண்டுபிடிக்கும் பொழுது 1/3, பையோட மதிப்பு 22/7, உயரத்தோடைய மதிப்பு 8, ஆரத்தோடைய மதிப்பு 6×6. எல்லாத்தையும் நம்ம பெருக்கும் பொழுது 2112/7 வருது. இதை 7 வகுக்கும் பொழுது நமக்கு 301.71 கன சென்டிமீட்டர் கிடைக்குது. என்ன கேட்டிருக்காங்க? திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசத்தான் கேட்டிருக்காங்க. அதனால் முதல் கூம்பின் கன அளவுலேருந்து இரண்டாவது கூம்பின் கன அளவை நம்ம கழிக்கும் பொழுது 402.29 - 301.71 கழிக்கும் பொழுது நமக்கு 100.58 கன சென்டிமீட்டர் வித்தியாசமாக கிடைக்கிறது. பயிற்சியோட 6வது கணக்காக, சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்பின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க. R1 என்பது R2 சமம். இரு கூம்புகளின் கன அளவுகள் கொடுத்துருக்காங்க. முதல் கூம்பின் கன அளவு V1 போட்டுக்கோமா, 3600 கன சென்டிமீட்டர். இரண்டாவது கூம்பின் கன அளவு 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க. அப்போ கூம்பின் கன அளவு என்ன? 1/3 πr² H கன அளவுகள். இப்போ இந்த விகிதத்தை பார்க்கும்போது V1/V2 போடுவோமா, போட்டால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 1/3 πr² H1/1/3 πr² H2. ஏன்னா ஆரங்கள் சமம், அதனால் இது எல்லாமே மாறி வரும். அப்போ H1/H2 இஸ் ஈக்குவல் டு 3600/5040. 3600/5040 இருக்கிற அந்த 10ஆம் இலக்கத்தை அடிச்சிடும். அப்போ நம்மளுக்கு கிடைக்கிறது 360/504. இப்போ இதை 9 எடுத்து பார்த்தா 9×40 என்பது 360. அதே போல் 9×56, அப்போ 9×9 கேன்சல் ஆயிருமா, 8×5/56 8×7. இப்போ 8×8 கேன்சல் ஆகி 5/7. உயரங்களின் விகிதம் 5:7. நன்றி, வணக்கம்.